பெரிய படமாக இருந்தால் கரெக்டான எல்லாம் அசம்பிள் பண்ண டைமில் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால் வந்து அதனால நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நம்ம என்ன தான் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணாலும் நம்ம கைமீறி சில விஷயங்கள் போகும், ஆனால் சிறப்பாக சம்பவம் நடக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஸோ முதல்ல வந்து தேசிய விருது பெற்ற எல்லா நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய எங்கள் டீம் சார்பாக பெரிய நன்றி. நமக்கு போராட்டம் புதுசு கிடையாது, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஜீவா சொன்ன மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் வந்து போராடணும் துணிந்து நம்ம இறங்கியிருக்கோம். எதையும் நேசித்து விருப்பப்பட்டு பொய் சொல்லாமல் யார் வயிற்றில் அடிக்காமல் உண்மையாக இருந்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம இருக்க சினிமா அள்ளி கொடுக்கும், டவுட்டே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷன்றது, நாங்கள் ஆர்கூட் காலத்துலேருந்தே நண்பர்கள், நானும் மோகன்லாம் ஹை பிங்கி அவரையோ இப்படி கவுண்ட் பண்ணி சரடிப்பார்ல, இது மாதிரி மெசேஜ் பண்ண காலத்துலேருந்து நல்ல நண்பர்கள். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி மோகனோட வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் கையாலேருந்து எல்லார் கையாலேருந்து இந்த ஆடியோ லான்ச் நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எல்லாரையும் ஒரே இடத்துல வர வைக்கணும். ஸோ நேரங்காலம் குறவானால எல்லாரையும் பேச வைக்க முடியல. ஸோ இதுதான் மனைவியால் வர முடியல, உடல்நலம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் என்னோடய ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன், ட்வின்ஸ் மித்ராபாலா ருத்ரபாலா. இதை விட பெரிய சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது வாழ்க்கையில். என்றைக்குமே தான் குடும்பம் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அது எப்பேற்பட்ட மனுஷனாலும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். எனக்கு என் குடும்பம் கிடச்சிருக்கு. ஸோ குடிசுக்கு நான் அடிச்சிருவேன், டவுட் இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு அளித்து ரொம்ப நன்றி. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.